வெல்கம் டு நியூ எரா லைஃப் கேர். நியூ எரா லைஃப் கேர் அப்படிங்கிற நிறுவனத்துடைய கம்ப்ளீட் பிஸ்னஸ் பிளான் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நாம் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய பிஸ்னஸ் பிளானை மிக சரியாக நீங்கள் பயன்படுத்திக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களோட லைஃபை வெல் செட்டில்டாக மாற்றிக்க முடியும். அந்தளவுக்கு இன்கம் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 100% ரிசல்ட் ஓரியண்டடான அமேசிங்கான ப்ராடக்ட்டையும் இந்த நிறுவனத்தில் இருக்குது. அந்த ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஒரு அமேசிங் பிளானை பண்ண போகிறோம். அண்ட் இதன் மூலியமாக நம்மளால் நமக்கு தேவையான வருமானத்தை எடுக்கலாம், நம்மளோட தேவைக்கு அதிகமாகவும் வருமானத்தை இங்கே எடுக்க முடியும். ஸோ எப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் டு ஸ்டெப் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இந்த கம்பெனியுடைய விஷன், மிஷன், இனோவேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டெப் டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ண தயாராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் உங்களோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் அண்ட் வெல்த்தாகவும் உங்களோட லைஃப் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ப்ராடக்ட்டும் ரிசல்ட் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே அதுக்கு நம்மளோட தேவைக்கு அதிகமாக வருமானத்தையும் இங்கே நம்மளால் சம்பாதிக்க முடியும். அண்ட் இந்த கம்பெனி ஒரு லீகல் கம்பெனியா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். எஸ், இது கண்டிப்பாக வந்து ஒரு லீகல் கம்பெனி தான். உங்களோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ பிளர்ராக தெரியுது அப்படின்னா அந்த வீடியோ யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்கள பர்சனலாக நீங்கள் கேளுங்கள். அவங்க இதனுடைய சர்டிஃபிகேட்டோட இமேஜ் கிளியர் இமேஜஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஹை ரிசல்ட் ஓரியண்டடான ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமேக்ஸ் அண்ட் இபவர். டிமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய மேஜரான ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெடிஃபை பண்ணி கொடுக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. அதே போல் பெயின் ரிலீஃபாகவும் இது யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இபவர் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டூ வீலர் ஃபோர் வீலருடைய மைலேஜஸை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டருடைய பயனை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த இபவர் அப்படிங்கிற ப்ராடக்ட். ஆல்ரெடி ஏராளமான நபர்கள் இது யூஸ் பண்ணி ஸோ எக்கச்சக்கமான நபர்கள் வந்து டெஸ்டிமோனியை கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தளவுக்கு இந்த ப்ராடக்ட் ரிசல்ட் ஒரேடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு ரிசல்ட் வருண்டா அப்படின்றத. அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் இன்கம். ஃபஸ்ட் இன்கம் நம்ம பார்க்கக்கூடியது மேட்சிங் போனஸ். ஸோ எல்லா கம்பெனிஸுமே இந்த பைனரின்னு சொல்லுவாங்க இல்லையா, லெஃப்ட் ரைட் பிஸ்னஸ் நடந்தால் மேட்சிங் போனஸ். ஸோ அதுதான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க மேட்சிங் போனஸ். பட் இந்த கம்பெனி இஸ் வெரி டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய பைனரி கம்பெனிலாம் இருந்து இது ரொம்பவே டிஃபராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். பைனரி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய பிளானில் லெஃப்ட் அண்ட் ரைட் பிஸ்னஸ் நடந்தால் தான் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். பட் இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் அண்ட் ரைட் தான் பிஸ்னஸ் நடக்கணும். ஒன் சைட் பிஸ்னஸ் நடந்தாலும் இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டால் அது இந்த நம்ம நியூ எரா லைஃப் கேர் அப்படிங்கிற நிறுவனம் தான். எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா உங்கள் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு பர்சன் வந்துட்டாங்க அப்படிங்கும்போது 15% உங்களுக்கு வந்து பார்த்தா மேட்சிங் கமிஷன். ஸோ இந்த மேட்சிங் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபா கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பேருக்கு மட்டும். செகண்ட் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 480 ரூபா. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக நியூ எரா லைஃப் கேரில் 20,000 ரூபா வரைக்கும் நம்ம சம்பாதிக்க முடியும். நம்ம எந்த பேக்கில் இருக்கோமோ அதுக்கு தகுந்தபோல் நமக்கு சீலிங் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபைனல் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 20,000 ரூபா வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஸோ பைனரி கமிஷன் சம்பாதிக்கிற வாய்ப்பு இங்கே இருக்குது. அண்ட் செகண்ட் நம்ம பார்க்கக்கூடியது டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ் ஏஎன்பி. ஸோ ஏஎன்பிட்டிருந்து வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து நமக்கு ஸ்பான்சர் போனஸ் கிடைக்கிது. எப்படின்னு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பைனரி கம்பெனியில் டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம்னா ஸோ அதிலிருந்து ஒரு 5% 10% ஒன் டைம் தருவாங்க. ஸோ அதுதான் டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் வெளியில் இருக்கக்கூடிய பைனரி கம்பெனிஸில். பட் இங்கே வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரோ பண்ணக்கூடிய ஏஎன்பி ஏங்கிற நபர் இந்த நிறுவனத்தில் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறாரோ அந்த வருமானத்தை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்திலையும் நீங்கள் பார்த்திராத வருமானம். ஸோ ஏங்கிற நபர் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏங்கிற நபர் 3200 ரூபா பேக்கில் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 5000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய பேக்கில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சீலிங் லிமிட் அவருக்கு. அதே போல் பியில் இருக்க நபரும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய பேக்கில் தான் இருக்கார். அப்போ ஏங்கிற நபர் எனக்கு 5000 சம்பாதிச்சிட்டாரு, பிங்கிற நபர் 5000 ரூபா சம்பாதிச்சிட்டாரு, மேலே இருக்கக்கூடிய நீங்களும் வந்து அதே பேக்கில் தான் இருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு நாளைக்கு அதிகபட்ச சீலிங் லிமிட் 5000 ரூபா. இப்போ உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைச்சிருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 5000 அண்ட் ஏ நபர்கிட்டருந்து ஒரு 5000, பி நபர்கிட்டருந்து ஒரு 5000. ஸோ டோட்டலாக 15,000 ரூபா உங்களுக்கு இன்கம் கிடைச்சிருக்கும். இதுவே உங்களோட ஏங்கிற நபர் வந்து பார்த்தா வேறு பேக்கில் இருக்கிற அதிகபட்சமாக வந்து ஒரு நாளைக்கு 20,000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய பேக்கில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 20,000, உங்களோட பி சைடு இருக்கிற அவர் ஒரு 20,000 சம்பாதிச்சிருந்தார்னா ஸோ உங்களுக்கு 40,000 ரூபா கிடைச்சிருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்திட்டிருந்து. ஸோ இது போல் இந்த நிறுவனத்தில் அவங்களோட லைஃப் லாங் எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ அவ்வளோ வருமானமும் அவங்களுக்கும் கிடைக்கும், அப்படியே 100% உங்களுக்கும் கிடைக்கும். இது வந்து டைரக்ட் ஸ்பான்சர் இன்கம் போனஸ் ஏஎன்பிக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏஎன்பிட்டிருந்து 100% கிடைக்குது. அதை தாண்டி என்னால் ரெஃபர் பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது கெயின் இருக்கான்னு கேட்டால் எஸ் கெயின் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு டைரக்ட் ரெஃபரல்லிருந்தும் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மணிலேருந்து 50%, எக்ஸாம்பிள் அவர் இந்த கம்பெனியில் ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபா சம்பாதிச்சிருக்காருன்னா அவர் மூலிமா இந்த மாதத்தில் உங்களுக்கு 50,000 ரூபா கிடச்சிருக்கும். அதுபோல் அவங்களோட டைரக்ட் ஸ்பான்சரில் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் அந்த அமௌண்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஏஎன்பிட்டிருந்து அப்படியே கிடைக்கும், பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து 50% உங்களுக்கு கிடச்சிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ
கொடுத்தது ஒரு ஃபேன்டாஸ்டிக் அமேசிங் இன்கம். ஸோ இதன் மூலியமாகவே நீங்கள் ஒரு 100 டேரக்ட் கொடுத்து, 100 டேரக்ட் தேவையில்லைங்க, 10 டேரக்ட் கொடுத்து அந்த 10 பேரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்கள மாதம் ஒரு 1 லட்சரூபா சம்பாதிக்க வச்சிட்டிங்கன்னா உங்கள் இன்கம் என்னவா இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஏஎன்பிட்டிருந்து 100% பேலன்ஸ், 8 நபர்கிட்டருந்து 50%. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம், அவங்களும் அவங்களோட லைஃப்பில் செட்டில் ஆவாங்க, உங்களாலையும் உங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம தேர்ட் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் டீம் டெவலப்மெண்ட் போனஸ். இந்த டீம் டெவலப்மெண்ட் போனஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கேம்பிங்கே கொடுக்கல, அன்லிமிட்டட் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சம்பாரிச்சிக்கலாம். எக்ஸாம்பிள், உங்களோட ஃபஸ்ட்டு லெவலில் இருக்கவங்கள்ட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100% ப்ளஸ் வந்து அந்த 50% கிடச்சிட்ருக்கும். செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு 10% மேட்சிங் போனஸ் கிடைக்கும். அடுத்து தேர்ட் லெவல்லேருந்து 5%, ஃபோர்த் லெவலில் 3%, ஃபிஃப்த் லெவலில் 2% சொல்லிட்டு 4 லெவலில் உங்களுக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் போனஸ் கிடைக்குது. இதுக்கு லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டடாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே போல் அன்லிமிட்டட் சிங்கிள் லெக் இன்கம், அன்லிமிட்டட் சிங்கிள் லெக் இன்கம் எந்த ஒரு கம்பெனியுமே சிங்கிள் லெக் இன்கம் அப்படிங்கிறத லாங் டேர்ம் கொண்டு போனதாக ஹிஸ்ட்ரி கூட கிடையாது. பட் இந்த நியூ வேரா லைஃப் கேர் அப்படிங்கிற நிறுவனம் வெல் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்காங்க இந்த சிங்கிள் லெக் இன்கம். சிங்கிள் லெக் இன்கம் எப்படி அப்படின்னுனா, எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பைனரி கம்பெனியில் இருக்கீங்க. ஸோ லெஃப்ட் ரைட் பிஸ்னஸ் நடந்தால் அவங்களுக்கு இன்கம், அதே ஒன் சைட் பிஸ்னஸ் நடக்குது ஒன் சைட் பிஸ்னஸ் நடக்கிறதுனா அவங்களுக்கு இன்கம் கிடையாது. பட் இந்த நியூ வேரா லைஃப் கேர் நிறுவனத்தில் ஒன் சைடு மட்டும்தான் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா கூட உங்களால் நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ நபர் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுறாரோ 100% அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கீழே 5 லெவலில் உங்களுக்கு 20% லெவல் மேட்சிங் போனஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான இன்கம், எந்த ஒரு கம்பெனியுமே கொடுக்க முடியாத ஒரு வருமானம் கூட சொல்லலாம். அண்ட் அதே போல் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3200, 4800, 6400, 8000, 9600, 16000. இந்த 16000 பேக்கில் நம்ம நுழைஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 20,000 ரூபா வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் பேக்கேஜஸ் தான் இப்போ நம்ம கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ இந்த பார்த்தது தான், இது அப்படியே வந்து ப்ராடக்ட் கூட நமக்கு ஷோ பண்ணி காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் செவர் பேக்குன்னு சொல்லிட்டு 3200 ரூபா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு ஒருத்தான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அதே போல் வந்து காம்போ பேக் 4800, அடுத்து வந்து அட்வான்ஸ் பேக்கு 6400, டபுளக்ஸ் பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீலக்ஸ் பேக் வந்து நமக்கு 8000, அடுத்து வந்து ராயல் பேக் வந்து 9600, அண்ட் 16000 பேக் வந்து ஜம்போ பேக்குன்னு இருக்குது. ஸோ இந்த பேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டி மேக்ஸ், எத்தனை இ பவர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் இப்போது இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ கிட்டுன்னு ஒரு கிட் அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்த்தோ கிட் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவும் ஹை ரிசல்ட் ஒன்றடான ப்ராடக்ட். ஸோ அதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டி மேக்ஸ், இ பவர் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை ஆர்த்தோ கிட் எடுக்கிறதுனாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர்த்தோ கிட்டோட இமேஜஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து வந்து ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான், ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளானும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் பிளான் அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான இன்கம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய வருமானம். இதை சரியாக இதனுடைய ஃபியூச்சரை புரிஞ்சுக்கிட்டவங்க இன்றைக்கும் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், செல்ஃப் பர்ச்சேசிங் போனஸாக 25% ஆன் பிவி கொடுக்குறாங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பூஸ்டர் போனஸ் ஆன் டவுன்லைன் ரீபர்ச்சேஸ், உங்களோட டவுன்லைன்ஸ் எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதிலிருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. அப் டு 30 லெவல் 30 லெவல்லேருந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் லெவலில் 10%, செகண்ட் லெவலில் 4%, தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் வந்து 2% கொடுக்குறாங்க, 5 அண்ட் 6 1.5%, 7 லேருந்து 10 வரைக்கும் 1.25% நமக்கு கொடுக்குறாங்க, 11 லேருந்து 20 வரைக்கும் வந்து பார்த்தா 1% கிடைக்குது, 21 லேருந்து 25 வந்து பார்த்தா 0.5%, 26 லேருந்து 30 வந்து 0.25% வந்து நமக்கு பெனிஃபிட் கிடச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் டேரக்ட் ஸ்பான்சர் ரீபர்ச்சேஸ் போனஸ் நமக்கு கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெவலே நமக்கு 20% நமக்கு, அதாவது நம்மளோட டேரக்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அங்கேருந்து நமக்கு 20% வந்து நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. அடுத்து டீம் பில்டிங் போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லெவலில் இருந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ 10 லெவல் பெனிஃபிட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அடுத்து சீனியாரிட்டி ஷேரிங் போனஸ் வந்து 15% வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு லெவலுக்கு. ஸோ இது கிரேட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைனரி இன்கம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் இன்கம் இருக்குது. ஸோ டீம் டெவலப்மெண்ட் போனஸ் இருக்குது, அன்லிமிட்டடாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து லிமிட்டடாக கொடுக்கல, பைனரி மட்டும்தான் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ரிவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ரிவார்ட் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம் நீங்கள் எப்படி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தந்தால் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் எடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது கப்பல்ஸ் லோக்கல் டூர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, கூடவே வந்து 10,000 கேஷ் ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குது. அதே நீங்கள் வந்து 6 லேக்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது கப்பல்ஸ் ஃபாரின் டூர் ப்ளஸ் வந்து 1 கிராம் வந்து கோல்டு ரிங் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 2 லட்சரூபா நீங்கள் ரீபர்ச்சேஸ் இன்கம்
ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டி ஒரு பைக் உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுவே நீங்கள் 30 லட்சரூபா ரீபர்ச்சேஸ்லாம் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 லட்சரூபா ஒருத்தன கோல்டு கிடைக்குது. அதுவே 60 லட்சரூபா நீங்கள் ரீபர்ச்சேஸ் இன்கம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 8 லாக் ஒருத்தன கார் உங்களுக்கு கிடைக்குது. அதுவே வந்து 5 கோடி ரூபா நீங்கள் ரீபர்ச்சேஸில் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிச்சர்டான ஹோம் ஒருத்தர் வந்து 70 லட்சரூபா ஒருத்தான வீடு உங்களுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 க்ரோஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு 1.25 அதாவது 1 கோடி 25 லட்சரூபா ஒருத்தன கார் உங்களுக்கு வந்து ரிவார்ட் பண்ணுறாங்க. அதுவே வந்து நீங்கள் 20 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இயர்லி 2 வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் டூர் கொடுக்குறாங்க. அது கூடவே வந்து போல் ஷேர்னு சொல்லிட்டு ஒரு 5% உங்களுக்கு இவங்க கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு அமேசிங் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். இந்த பிஸ்னஸை எந்த அளவுக்கு நீங்கள் சரியாக பயன்படுத்திக்க தயாராக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களால் இங்கே மென்மேலும் இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ இன்ஸ்டாக உங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ் எடுங்க. டெஃபினட்டாக உங்களால் இப்போ இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் பீரியடில் வீட்டிலேருந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக மிகப்பெரிய அளவில் வருமானத்தை ஏர்ன் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.